ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல். T20 வேர்ல்ட் கப் தான், எஸ். நிறைய பேச வேண்டியது இருக்குது, எடுத்துகிட்டு வரேன். இப்போ என்ன பேச போகிறத சொல்லு. டீம் காம்போசிஷன் நேற்று கூட நான் போட்டிருந்தேன், வின்னிங் ஃபார்முலான்னு என்னோடய ஒப்பீனியன். நிறைய பேர் கமெண்ட், ஆல்ரவுண்டர் ஸ்லாட் இருக்கு இல்லையா, ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க தான் பேலன்ஸ் கொண்டு வருது டீமுக்கு. இந்தியா 83 வேர்ல்ட் கப் ஜெயிச்சு பேலன்ஸ் கொண்டு வந்து கபில் தேவ். ஸோ அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. எப்படி ஒரு பென்ச் ஸ்டோக்கு, ஃபிளிண்ட் ஆஃப், ஜாக் ஆலிஸ், இன்னும் ஃபார்மர் பிளேயர்ஸ் ரிச்சர்ட் ஆட்லி, போத்தம், இம்ரான், இவங்களாம் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக ஆஸ் அ பேட்ஸ்மேன் ஆஸ் அ பாலராக கூட உள்ளே போகலாம். எனவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும். T20 எவ்வளோ இவால்வ் ஆகிடுச்சு இப்போ உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு பால் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன், ஒவ்வொரு டாட் பால் இஸ் இம்பார்ட்டன். ஸோ இப்போ இந்தியாவுக்கு நம்பர் 6 யார் விளாட போகிற ஆல்ரவுண்டர், அதான் பெரிய கேள்வி. நேற்று நான் சொன்னேன், வின்னிங் ஃபார்முலா கோ வித் 5 போலர்ஸ், ரெகுலர் போலர்ஸ், நாட் பிட்ஸ் அண்ட் பீசஸ். என்னோட 5 ரெகுலர் போலர்ஸ் வில் பி பும்ரா, சிராஜ், அர்ஷதீப் சிங், ஜடேஜா அண்ட் குல்தீப். இந்த மூணு ஃபாஸ்ட் பாலர் தான் போயிருக்காங்க, வேறு இல்லை உங்ககிட்ட. ஸோ இதில் யாராவது ஒருத்தரை வச்சுட்டு ஹார்திக் பாண்டே வைக்கிறீங்களா, டூபே வைக்கிறீங்களா, அது மேனேஜ்மெண்ட் டிசைட் பண்ணோம். பட் இந்த 5 மெயின் போலர் இவங்களுக்கு அடிவுள் தான் உங்களுக்கு 6th போலர் வரணும். எனிவே பேட்டிங்கில் உங்களுக்கு டாப் பார்த்தீங்கன்னா ரோஹித், ஜெஸ்வால், விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், ரிஷப் பந்த். 5 முடிஞ்சு 6th ஸ்லாட் மட்டும் காலி இருக்குது ஆல்ரவுண்டர். இந்த 7, 8, 9, 10, 11 உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஹார்திகா, டூபையா, ரெண்டு பேரும் ஒருத்தர் தான் விளையாட முடியும். சில ஸ்டாட் ஷேர் பண்ண விரும்புகிறேன், என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன், உங்கள் கருத்து சொல்லுங்கள். ஒப்பீனியன் டிபாஸ் இட் மேட்டர்ஸ், ரைட். இப்போ வந்து க்ரூஷியலாக 1 மினிட் ரூல் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, உங்களுக்கு தெரியும். நானே கூட வீடியோ போட்டிருக்கேன், அதிசித்தரமான ரூல்னு. ஒரு ஓவர் முடிஞ்சு அடுத்த 60 செகண்ட் அடுத்த ஓவர் அந்த எண்ட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடணும். அதுக்குள்ளே கீப்பர் இங்கே வரணும், ஸ்லிப் இங்கே வரணும், இந்த மிட் விக்கெட்டு கவரில் போகணும், கவரில் இருக்கிறவங்க ஸ்கொயர் லெக்கில் போகணும், நிறைய ஃபீல் சேஞ்சு, அது பாட்டு அவங்க பாட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் போனஸ் தான் ரொம்ப பிரச்சனை. ரன் அப் எடுக்கணும், யார் ஸ்ட்ரைக்கில் இருக்கா, இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ சிவம் டுபேஸ் லெஃப்ட் ஹேண்டர், ஹார்திக் பாண்டியாஸ் ரைட் ஹேண்டர், ரெண்டு ரைட் ஹேண்டர் நடுவில் இருக்கும்போது இட் வில் பி ஈஸி. 4th பாலேயே அடுத்த ஓவர் போகிற பிளான் பண்ணுவார் என்ன பண்ணணும்னு. ஏன்னா யாராக இருந்தாலும் ஒரு ரைட் ஹேண்டர் தான் விளையாட போகிறாங்கன்னு. வேறஸ் லெஃப்ட் ரைட் இருக்கும்போது இட் வில் டெஃபினெட்லி கன்ஃபியூசிவ். ஒரு ஓவர் ஒரு நிமிஷம் தாண்டிட்டீங்கன்னா 5 பெனால்டி ரன்னு, நீங்கள் என்ன தான் மெடின் ஓவர் போட்டாலும் 5 ரன்னு கணக்காயிடும். அது மைண்டில் ஓடிட்டே இருக்கும். லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வில் டெஃபினெட்லி ட்ரபிள். நம்ம டீம் மட்டும் இல்லை, எல்லா டீமும் சொல்கிறேன், எதிர் டீமுக்கு குறைச்சல் தான் அது. போலிங் ரன்னப் எடுக்க முடியாது. என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட் பால் திவ்னு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அடுத்த 5 பால் தான் நீ கரெக்டாக ஃபீல் செட் பண்ணி போனோம். அந்த ஒரு பால் வில் பி க்ரூஷியல். 20 ஓவரில் 20 பால் பாருங்கள், க்ரூஷியல் ஓவர் இருக்குது அதில். எனிவே ஹார்திக் பாண்டியா கடைசியாக, இப்போ 2 சாய்ஸ் தான் நமக்கு முன்னாடி இருக்குது. ஹார்திகா, சிவம், டூபாய், ரெண்டு பேரும் விளையாட வாய்ப்பு இல்லை. இப்போ நான் சொன்னேன் இல்லையா பேட்டிங்கு, ஹார்திக் பாண்டியா இந்தியாவுக்கு விளையாண்டு கடைசியாக 7 மாதம் ஆகுது. 19th அக்டோபர் அகேன்ஸ்ட் பங்களாதேஷ் விளையாண்டாரு. அண்ட் க்ரூஷியல் 6th போலிங் ஆப்ஷன், 5 வித் 5 ரெகுலர் போலர்ஸ். அண்ட் இப்போ ரொம்ப நாள் ஆனதுனால கரண்ட் ஐபிஎல் ஃபார்ம் வச்சு தான் இப்போ பேச முடியும். டூபாயா, ஹார்திகான்னு இது பண்ண ஐபிஎல்ல ஹார்திக் பாண்டியோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துருவோம். ரெண்டு பேர் டூபாய் தான். 14 மேட்சு 216 ரன்னு, ஆவரேஜ் 11 விக்கெட் வேறு எடுத்திருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டாக 143 பேட்டிங்கில், எக்கனாமி ரேட் வந்து 10.75 போலிங்கில், ஒரு 50 கூட எடுக்கல, 17 4 11 6 அடிச்சு அவரோட ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸ். அப்கோர்ஸ் அதில் நிறையா ட்ரேடின்னு அது பூவிங்லாம் இருந்தாலும் அவர் ஓரமாக வச்சுருவோம். சிவம் டுபாய்க்கு வருவோம். சிவம் டுபாய் 14 மேட்ச் விளாட 396 ரன் எடுத்தார். அண்ட் ஆவரேஜ் வருது 36. ஒரு விக்கெட் தான் எடுத்தார் போலிங்கில், ஏன்னா ஒரே ஒரு ஓவர் தான் போட்டார். வேறு ஹார்திக் பாண்டியா 36 ஓவர் போட்டிருக்காரு ஐபிஎல்ல. இவருக்கு நிறைய ஓவர் கொடுத்தா இவருக்கு கண்டிப்பாக இவருக்கு விக்கெட் கிடச்சிருக்கும். ஸோ ஐபிஎல் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்தார். இவரோட ஸ்ட்ரைக் ரேட் 162.29 சிவம் டுபாய் அடிக்கிறதுல. எல்லாத்தோட ஒரு லெஃப்ட் ஹேண்டர் முதல்ல ஒரு கதை சொன்னது தெரியுமா, 1 மினிட் கதை, அதுக்கு லெஃப்ட் ஹேண்டர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே ஒரு ஓவர் போட்டதுனால எக்கனாமி பற்றி நம்ம பேச முடியாது. 350 அடிச்சார் முடிஞ்ச ஐபிஎல்ல, 28 4 28 6, ஈஸிலி எஃபர்ட்லெஸ்லி கேன் கிளியர் ஸ்பின்னரோ ஃபாஸ்ட் போலரோ. அண்ட் போலிங்கு நீங்கள் வரும்போது இந்த ட்ராப் இன் பிச் இருக்கு இல்லையா, சூப்பர் 8க்குலாம் அப்புறம் வருவோம். இந்த ட்ராப் இன் பிச்சில் ரியலாக கடகடன்னு ஓடி வர மிச்சல் ஸ்டார்க்கு, இன்னும் இவங்களுக்குலாம் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. டிம் சோதி ஆகட்டும், இன்னும் ஜோப்ரா ஆர்ச்சர்லாம், இந்த மாதிரி பிச்சில் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, ஆஞ்சலோ மேத்யூஸ், டேரில் மிச்சல், மிச்சல் மார்ஷ், மார்க்கஸ் ஸ்டோனேஸ், சிவம் டுபே, ரசல், இன்னும் இந்த மாதிரி போலிங் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் தான் நேற்று இந்தியா பங்களாதேஷ் மேட்ச் நடந்தது இல்லையா, வார்ம் அப் மேட்ச் தானே. எங்கே வார்ம் அப் மீஸ் வார்ம் அப், அதே 6 பால் போடணும், அதே 20 ஓவர் உள்ளன் இல்லையா. இந்தியா ஜெயிச்சிட்டாங்க 60 ரனில். பட் அதில் நோட்டபிள் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஹார்திக் பாண்டியா வந்து 3 ஓவர் போட்டார், 30 ரன்னு 1 விக்கெட்டு. வேறஸ் பேட்டிங்கில் 40 ரன் அடித்தார் 23 பாலில். ஸ்ட்ரைக் ரேட்டாக 174, நம்பர் 6ல் வந்தார். அவருக்கு மேலே நம்பர் 5ல் டூபே அமிச்சாங்க. டூபே போலிங்கில் வந்து 3 ஓவர் 13 ரன் 2 விக்கெட் வரை எடுத்திருக்காரு. 14 ரன் தான் ஸ்கோர் பண்ண முடிஞ்சது 16 பாலில். ஸ்ட்ரைக் ரேட்டாக 87 தான், செட் ஆகிறதுக்குள்ள அவுட் ஆகிட்டார். இட் ஹேப்பன்ஸ், நம்பர் 5ல் வந்தார். இது நேற்று நடந்த பெர்ஃபார்மன்ஸு. மெயின்லி அந்த போலிங் தான் எனக்கு கண்ணை உறுத்துது. இப்போது இந்த ட்ராப் இன் பிச்சில் இந்த மாதிரி போலிங் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரியல் ஸ்பீடாக வந்துன்னா இட் ஓன்ட் ஹெல்ப் மச். இது என்னோடய ஒப்பீனியன். ஸோ இப்போ நீங்கள் தான் முடிவு பண்ணணும், யார் விளையாடணும், ஹார்திக் பாண்டியாவா, சிவம் டுபாயா, ஆஸ் தி ஆல்ரவுண்டர் ஸ்லாட், வெரி வெரி க்ரூஷியல் ஸ்லாட்.
நான் நேற்று அந்த வீடியோலே சொல்லியிருக்கேன், 2007 ஷாஹித் அப்ரிதி, ஷைன் வாட்சன், சாம் கரன் இவங்கெல்லாம் மேலே அந்த டோர்னமெண்ட் T20 வேர்ல்ட் கப்பில் ஆல்ரவுண்டர் வில் வின் யூ மேட்சஸ். ஹார்திக் பாண்டியாவுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு அண்ட் சிவம் டுபைக்கும். ஸோ உங்ககிட்ட நான் விட்டுறேன், நீங்கள் சொல்லுங்கள் யார் சார் விளாட்ணுன்னு. இப்போ 5 போலர் சொன்னேன் இல்லையா, 3 ஃபாஸ்ட் போலர், இல்லை 2 ஃபாஸ்ட் போலர்னா 100 ஸ்பின்னர் சார்ல சேர்த்துக்கலாம் லெக் ஸ்பின்னர். ஸோ அது போக போக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் என்ன பண்ணணும்னு. நேற்று நடந்த வார்ம் அப் ஸ்டேட்டஸ் இதுதான் அப்டேட் பண்ணிட்டேன், என்னோடய பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுட்டேன். அண்ட் இந்த 1 மினிட்டுக்குள்ளே நீங்கள் ஃபீல்டு செட் பண்ணுறதாகட்டும், அனலைஸ் பண்ணணும், எந்த ஷாட் விளாடுவார், ஷார்ட் பவுண்ட்ரி அது, லாங் பவுண்ட்ரி அது, மிட் விக்கெட் ரன் பண்ண மாறுது, யார் வர போகிறா, ரன் ரேட்டுன்னு, அதுவும் சேசிங் பண்ணும்போது இன்னும் ரொம்ப கஷ்டம். அது போலருக்கு ஃபஸ்ட்டு பேட்டிங்கன்னு ஓகே, சேஸ் பண்ணும்போது கடைசி ஓவர் 13 ரன் வேணும்னு வச்சுக்கோங்க, நீங்கள் 1 நிமிஷம் 19 ஓவரில் 1 நிமிஷம் லேட் பண்ணிட்டீங்கன்னா கடைசி ஓவர் 8 ஆகிடும். ஆமாம், அது வேறு யோசிக்கணும். எனிவே அப்டேட் பண்ணேன், கிவ் யுவர் வேல்யூபிள் கமெண்ட். ஹார்திக் பாண்டியாவா டூவையா, நீங்களே முடிவு பண்ணுங்கள். பொறுப்பு பார்த்து அதன் பிறகு நன்றி, லைக் கமெண்ட், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.